ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்துடன் நான் உங்கள் மகேஷ். இந்த வீடியோவில் நாம் ஈரோடு மாவட்டம் சென்னிமலை சுப்பிரமணியர் சுவாமி கோவிலில் உள்ள பின்னாக்கு சித்தர் சிறப்பினையும் அவருடைய ஜீவ சமாதியையும் காணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். பின்னாக்கு சித்தர் என்பவர் 18 சித்தர்களில் ஒருவர் ஆவார். ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் சுமார் 1740 அடி உயரத்தில் குகை வடிவில் இவரது கோவில் அமைந்துள்ளது. பெயர் காரணம், இவரது தாய் தந்தையர் வைத்த பெயர் தன்னாட்சி அப்பன் என்பதாகும். இவர் தனது நாக்கை பின்புறமாக மடித்து அருள்வாக்கு சொல்லி வந்ததால் இவருக்கு பின்னாக்கு சித்தர் என்றும், இதுவே மருவி புன்னாக்கு சித்தர் என்றும் அழைக்கப்படுகிறார். இச்சித்தர் வானவீதியில் பறந்து வந்ததாகவும், சென்னிமலை முருகனை நினைத்து யோக நிலையில் தவம் செய்தார் என்றும், அதற்கு முருகப்பெருமான் இவருக்கு காட்சி தந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. பின் இங்கு வரும் பக்தர்களின் குறைகளை தீர்த்து அருள் செய்து வந்துள்ளார். அதன் பிறகு சென்னிமலையிலேயே ஜீவ சமாதி அடைந்துள்ளார். இவரது குகையிலிருந்து பழனி முருகன் கோவில் வரை குகை நீண்டு செல்வதாக அங்குள்ள பக்தர்கள் கூறுகின்றனர். ஆலய அமைவிடம், ஈரோடு மாவட்டம் பெருந்துறையிலிருந்து சுமார் 18 கிலோமீட்டர் தொலைவில் சென்னிமலை ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோவில் அமைந்துள்ளது.